வில்லியனூர் பொறையூர்பேட் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் பழனி. இவருடைய மகன்தான் பிரதீஷ், வயது 22. இவர் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி அடிதடி வழக்கில் கைதானார். இவர் காதலித்து வந்த ராஜஸ்ரீ என்ற பெண் வேறு ஒரு நபருடன் பழகியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பிரதீஷ் கடந்த 2021 ஏப்ரல் 20 ராஜஸ்ரீயிடம் பேச வேண்டும் என கூறி பொறையூர் சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று அவரை பலாத்காரம் செய்து அடித்தே கொலையும் செய்தார். கடந்த ஆண்டு தனது காதலியை எரித்து கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பிரதீஷ் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவரை சக கைதிகள் தாக்கியதைத் தொடர்ந்து காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்டார். காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்ட பிரதீஷ் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சமையல் அறையில் ஆறுமுகம் என்ற கைதியை சரமாரியாக தாக்கினார். இது குறித்து காரைக்கால் நகர போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு தனி சிறையில் இருந்த கைதியான பிரதீஷ் தான் அணிந்திருந்த கைலியாலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த காரைக்கால் நகர போலீசார் பிரதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்தும் வருகிறார்கள்.